अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम टू जस्ट फॉर जे व्यू। இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம் பாக்கறீங்களா? இது ஒரு சாஸ் தான், பீட்சா சாஸ். நம்ம வீட்ல ரெடி பண்ண போறோம். இந்த லாக் டவுன் டைம்ல வெளியில போய் வாங்குறதுக்குலாம் ஒண்ணும் முடியல, சோ நம்ம வீட்ல பண்ணி பீட்சா பண்ணிரலாம்னு நாம பண்ணியிருக்கோம். சோ இது எப்படி பண்ணலாம்ன்றத நாம பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வாங்க. இது கண்டிப்பா கடையில வாங்குறதை விட ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்க கமெண்ட்ல. ஒரு பிரஷர் குக்கர் எடுத்துக்கறோம். அதுல ஒரு வெங்காயனா ரெண்டு தக்காளி போடணும். நீங்க சாஸ் வந்து எக்ஸ்ட்ராவா பண்ணிட்டு நீங்க ஒரு கண்டெய்னர்ல வெச்சிருக்கிறதுனா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போட்டுக்கோங்க. நான் இது வந்துட்டு ஒரு ரெண்டு பீட்சாக்கு வர மாதிரி நான் பண்ணியிருக்கேன். வந்துட்டு ஒரு வெங்காயம், ரெண்டு தக்காளி இந்த மாதிரி ரஃபா chop பண்ணி போட்டுக்கோங்க. எக்ஸாக்ட்டா இப்படி தான் chop பண்ணனும்னா கிடையாது, நீங்க ரஃபா chop பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு அது கூடவே வந்து நான் நல்ல கலர் கிடைக்கிறதுக்காக வந்துட்டு காஷ்மீரி chili வந்து ஒரு 7 8 சேர்த்துக்கலாம் நம்ம. அதுக்கு அப்புறம் ஒரு 10 ல இருந்து 12 பல் வந்துட்டு garlic சேர்த்துக்கலாம். இத பூண்டு சேர்த்தாச்சு. இப்போ இது வந்து ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டுட்டு நம்ம இத வந்துட்டு ஒரு 4 to 5 விசில் வச்சு நம்ம இத வந்து குக் பண்ணி எடுத்துறப் போறோம். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லா மசஞ்சு வந்திருக்கும். இப்போ இத வந்துட்டு மிக்ஸர் ஜார்ல போட்டுட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுக்க போறோம். சோ அத எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்ஸர் ஜார்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆறிடுச்சு, ஆற வச்சிட்டு போடுங்க. அதுக்கு அப்புறம் இத பான்ல இந்த மாதிரி போட்டுட்டு पैन ऑन पनी कोंगा, आड़ पान पनी डेंगा। इध कुड़ा ओर स्पून वंदिते चिल्ली पाउडर पोटर के रेड चिल्ली पाउडर। नमे इधल वंदे सॉल्ट ऐड पनला, अदनाला सॉल्ट इप्पा पोट करों। आद कप्रों शुगर मेनो इध के रेंड स्पून वंदे शुगर ऐड पनी किला इध के। अपना वंदिते टेस्ट नला एनहांस पनी कामी कों। போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு வாட்டி நல்லா mix பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த இது வந்து கன்சிஸ்டன்சி வந்து தண்ணியா இருக்கு. இது வந்து நம்ம திக்க ஆக்க போறோம். சோ இதுக்கு அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஊத்திக்கலாம். அது இன்னும் நல்லா டேஸ்டியா இருக்கும். சாஸ் கெட்சப் எதனால ஊத்திக்கோங்க. வச்சிட்டு இத அடுப்பு வந்துட்டு லிட் போட்டு மூடி வச்சிருங்க. இத நல்லா தெரிச்சு தெரிச்சு வெளியில வரும். சோ நான் லிட் போட்டறலாம். லிட் போட்டு போட்டு அப்பப்ப கிளறி கிளறி விட்டு செக் பண்ணிக்கோங்க கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு. டொமேட்டோ சாஸ் எப்படி திக்கா இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் நம்ம கொண்டு வர போறோம். இப்போ திருப்பி அகைன் மூடிக்கலாம். மூடி வச்சிட்டு ஒரு 5 मिनिट्स கழிச்சு நம்ம திருப்பி பாப்போம். நல்லா வந்துட்டு இந்த டொமேட்டோ சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்திருக்கும். அதாவது எப்படினா இப்படி ஊத்துனா சீக்கிரமா கீழ விழுகாம ஒரு இருக்கும் அந்த மாதிரி வெச்சுக்கோங்க. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பாக்க ஜாம் ஜாம் கன்சிஸ்டன்சி கூட நீங்க சொல்லிக்கலாம். சோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டு நீங்க வீட்லயே பீட்சா ரெடி பண்ணிட்டு சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. கடையில வாங்குற சாஸை விட இந்த சாஸ் வந்து உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். தேங்க் யூ, பை.